இதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்வர்ணா ஹர்ஷன பைரவாய நமஹ. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாக ஜோதிடம் அப்படின்னாலே ஜாதகம் அப்படிங்கிற ஒரு கான்கிரீட் பேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கால் பெருவிரல் ரேகையை வச்சு தான் ஒருத்தர் வந்து முன்னாடி இருந்தாலே போதும் அவங்க கால் விரல் பெருவிரல் ரேகையோட ஸ்டாம்பிங் எடுத்துட்டு அதை வச்சு அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி சாத்தியம் சுவாமிஜி? சாத்தியமாகங்காட்டி தான் இவ்வளோ நாள் நம்ம கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒரு ஜோதிடர் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய முன்வைக்கிற ஒரு வார்த்தைகளை உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் அப்போவே கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுகள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதை நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நான் கேட்குற கேள்விக்கு ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு பத்தின விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிற போது நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் தாங்க ஆமான்னு சொல்லி பதில் வரும். அப்போ அந்த பதில் வரபோதே அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிற விஷயம் சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கால் ரேகிங்கிறது அவ்வளோ பெரிய மகத்துவம் அதில் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சு, எதை நோக்கி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். திருமண தடைகளாக இருக்கலாம், கல்யாணம் தடைப்பட்டு இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு பெரிய மைனஸ்னு சொல்கிற போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைரவர் தான். இந்த பைரவருடைய அருள் பைரவருடைய சக்தி தான். அந்த பைரவருடைய சக்தி நமக்கு அவங்க கொடுத்துருக்கான்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருக்குன்னு எல்லோரும் மக்கள் நம்புகிறாங்க. நிச்சயமா சுவாமிஜி. இப்போ மனிதனுடைய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தாலே அந்த 20க்குள்ள வந்துடும் இல்லைங்களா? அதுல ஸ்பெசிஃபிக்கா நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வந்தாங்கன்னா பிள்ளைங்க படிக்கல, இல்ல திருமண தடை, பணம் பத்தல, தொழில பின்னடைவு, ஆரோக்கியம், இந்த மாதிரி 20 பாயிண்ட்ஸ்க்குள்ளதான் சுத்தி சுத்தி எல்லாருடைய லைஃபும் வரும். உங்களோட ஸ்பெஷாலிட்டி தனித்துவம் என்ன? இது தனித்துவம் நான் சொல்ல வரல. நான் பாக்குறது இந்த கால் ரேகையை வச்சு பாக்குறேன். இந்த கால் ரேகையை வச்சு பார்க்குற போது பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆரோக்கியம்னா உங்களுக்கு கைகள் வழியாக இருக்கலாம், எனக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவாக இருக்கலாம். ஆரோக்கியம்னா ஒரே வார்த்தைகள் ஆரோக்கியம் வந்துடுது. யாருக்கு எந்த இடத்துல பாதிப்புங்கிறத நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஜோதிடம். என்னை பொறுத்த வரையிலும் நான் இந்த சொல்கிற பாயிண்ட்டு தான் நான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறேன். 20 பாயிண்டில் எல்லாமே அடங்கிருதுன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன் இல்லைன்னு மறுக்கலை. நான் ஒரு நாளைக்கு நான் 5 பேர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 5 பேர் 5 விதமான பிரச்சனையில் தான் வருவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒன்றையே பேச முடியாது, சொல்ல முடியாது. அங்கே தான் நம்ம சொல்கிற விஷயம் சரியாங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறது சரி. கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பங்கள் நிம்மதிகள் கட்டிகிட்டு தான் இருக்குது. இந்த குழப்பத்திலேருந்து நிம்மதியிலிருந்து நம்ம எப்படி நிம்மதி ஆக்குறோம், அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத இந்த கடந்த 18 வருஷமாக நான் மக்களை கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாள் ரெண்டு நாளில் 18 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த கால் பெருவல் ரேகையை பொறுத்தவரையிலும் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தைகளை என்னடா அது கால் பெருவல் ரேகை, இதில் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த கேள்வி உண்டு. நீங்களும் அது அந்த கேள்வியை வைக்கிறீங்க. 18 வருடமாக ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கணும்னு நினச்சின்னா காலையிலிருந்து 10 பேர் பார்க்கலாம், 20 பேர் பார்க்கலாம், யாரும் கேள்வி கிடையாது. ஏன்னா வந்தவங்க நிறைய திரும்பி போயிட்டுருக்காங்க. அதனால தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்னை பார்க்காதீங்க, வராதீங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த கால் ரேகை பொறுத்தவரையில் அந்த 1 ரூபா காயின் என்ன ரவுண்டில் இருக்கோ அதுதான் அந்த, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த கை ரேகையில் வச்சு தான் இதை லைஃபே சொல்ல முடியும், சொல்லணும். அந்த ரேகையை வச்சு தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணுறோம். அந்த அனலைஸ் பண்ணுற காலங்கள், அந்த அனலைஸ் பண்ணுற விதம், சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸில் சரியாக இருக்கிற போது மக்கள் நம்புகிறாங்க. அந்த பைரருடைய அருளால் இப்போ இந்த பிரச்சனை தான் நான் சொல்லிடுறேன். அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது ஒரு நாள் நான் டைம் எடுத்துக்கிறேன், நான் முடிவே எடுக்கிறதில்ல. நான் அப்படியே என்னுடைய பிரார்த்தனையில் பைரட் உத்தரவு வச்சு கேட்டுட்டு அவள் என்ன உத்தரவு கொடுக்குறான்னு அதுதான் தீர்வு. அதனால் இன்றைக்கி ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் நல்லா இருக்காங்க. அதுதான் எனக்கு இந்த அளவுக்கு வெற்றின்னு சொல்ல முடியும். நிச்சயமா சுவாமிஜி, நீங்க வந்து எல்லாருக்குமே வரம் போன்ற விளக்கங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நிச்சயமா நாங்க சொல்லியே ஆகணும். இப்போ கால் பெருவிரல் ரேகை வச்சு நீங்க எப்படி அதை கணிக்கிறீங்க? இவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி இப்படிதான் இருக்குங்கிறத ஹவ் கேன் யூ அக்யூரேட்டா நீங்க எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட். அதில் ஏற்கனவே நான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கால் ரேகையை பொறுத்தவரையிலும் ஒரு அங்கம்,
ஒரு அங்கங்கள், உடலில் இருக்கக்கூடிய உறுப்பில் கால்ங்கிறது ஒரு அங்கம், கால் பெருவரலுங்கிறது அது ஒரு அங்கம், ரேகைங்கிறது உடலில் வரக்கூடிய நிலைப்பாடுகள் தான் அந்த கால், இந்த கை ரேகை நம்ம சொல்கிற போல். கால் ரேகைங்கிறது ஒரு ரூபாய் காயின் என்ன இருக்குமோ அந்த ஒரு ரூபாய் காயினகலம் தான் அந்த ரேகையே இருக்கும். அதுக்குள்ளே வரக்கூடிய லைன் கோடுகள் பார்த்திங்கன்னா, நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் தான் அந்த கோடுகள் இருக்குது. அந்த லென்ஸ் வச்சு பார்க்குற போது அந்த கோடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி கரண்ட்டில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குது, அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த கோடுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய கால்குலேட்டரில் கரெக்டாக நம்ம இதுதான் பிரச்சனைகள்ங்கிறது கண்டுபிடிக்கிறோம். எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து அந்த ரேகையை வச்சாவே போதும், என்னால் ஆரம்பத்திலிருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ் நோங்கிறத நான் பதில் கொடுக்க முடியும். உங்களுக்கு இது மாதிரி தடைகள் இருக்குது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நம்ம சொல்கிற போது ஆமாம் இதுக்கு தான் வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது திருமணமாக இருக்கலாம், அது எல்லா பிரச்சனைகள் அதான், அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீர்வு என்னங்கிறத நான் ப்ரேயரை கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள், கால் ரேகைங்கிறது முகன்னு சொல்கிறோம், முகங்கிறது அமைப்பு. இப்போ நீங்கள் சரணியானா சரணியப்படி தான் இருப்பாங்கிறது அமைப்பு, அதுதான் முகம் சொல்கிறோம். இந்த முகம்தான் வந்து கோமுகம், கருட முகம், கஜ முகம், இந்த மாதிரி 12 வகையான முகங்கள் இருக்குது. ஒரு 12 வகையான முகங்கள் தான் எல்லாத்துக்கும் வருது, அது ஏதாவது ஒன்று மாறுபட்டு வரும். கோடுகள் அப்படின்னா 240 வகையான கோடுகள் இருக்குது. வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, இந்த மாதிரி இது 240 வகையான கோடுகள். இந்த கோடுகளில் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியதுன்னா இந்தந்த நிலைப்பாடுகளில் இந்தந்த காலகட்டத்தில் இது பண்ணியிருப்பாங்க, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது, இந்த காலகட்டத்தில் இந்த பாதிப்பை கொடுக்கலாம், அதுக்கு இது இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் சரியாக இருக்குங்கிறது தான் இந்த கோடுகள். இந்த கோடுகளை வச்சு தான் மனிதனுடைய பலன். எப்படி நம்ம கைரேகையில் வந்து சூரியன் மேடு, சுக்கிரன் மேடு, சந்திரன் மேடுன்னு சொல்கிறோமோ இந்த மேடுகள், இந்த கோடுகள் இதுதான் அதே மாதிரி கால் பெருவல் ரேகை. இந்த கைரேகைங்க பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன கோடுகள், ஆயிரக்கணக்கான கோடுகள் வரும். ஆனால் கால் ரேகை பொறுத்த வரைக்கும் 240 வகையான கோடுகளை வச்சு என்ன, அது 240 வகையான கோடு, 240 கோடு உள்ளே இருக்காது. அதில் ஒரு 70 கோடு வரலாம், 80 கோடு வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 60 கோடுகள் வரலாம், ஒரு சில பேர்த்துக்கு 100 கோடுகள் வரலாம். அந்த கோடுகள் வச்சு தான் அவங்களுடைய பலனும் கிரக நிலையும் நட்சத்திரம் இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, நாளைக்கு எப்படி இருப்பாங்க, நேற்று எப்படி இருந்தாங்க, நேற்று இன்று நாளைங்கிற மாதிரி அது எப்படி இருந்தாங்கிறத என்னால் துல்லியமாக கணிக்க முடியும். அற்புதம் சுவாமிஜி. இப்போ ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அதில் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி காலில் கோடுகளும் மாற்றத்திற்கு உட்பட்டதா இல்லை ஸ்டாட்டிக்காக அப்படியே தான் இருக்கும்? கரெக்ட். இது ரொம்ப இதுதான் வந்து மக்களுக்கு இது ஒரு கேள்வியாகவே ரொம்ப நேயர்கள் கேள்வி வச்சிட்டிங்க, நல்ல விஷயம். இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பார்க்க வேண்டாம். ஒரு வருஷத்து ஒருக்கா ஒரு அனலைஸ் பண்ணினீங்கன்னா போதும்னு சொல்கிறேன் நான். இயர்லி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணால் போதும், பார்த்தா போதும். இப்போ இந்த கால் ரேகைகள் பொறுத்த வரைக்கும் கோடுகள் தான் பிரைட் டிம். ஒரு கோடுகள் உள்ளே வந்துச்சுன்னா மாற்றங்கள் அப்படின்னா 9 வருடங்களுக்கு ஒருக்கா மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கை ரேகை பார்த்தோம்னா கை சட்டை விடுதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த தோல் வந்து கல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய அந்த கோடுகள் மாற்றங்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கால் பெருவரலும் 9 வருடங்களுக்கு ஒருக்கா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 வருடங்களுக்கு ஒருக்கா அந்த கோடுகளுடைய பலம் பலவீனம். இயர்லி ஒன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது எதுக்கு அப்படின்னா, அந்த கோடுகளுடைய பலம் எப்படி இருக்குது, பலவீனம் எப்படி இருக்குது. கோடுகளில் வச்சு தான் அந்த நவகிரகத்தை எடுக்கிறேன். அந்த நவகிரகத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப பயங்கரமாக ஜொலிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஸ்டார் அந்தஸ்துன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டார் அந்தஸ்து கொடுக்கக்கூடியது திடீர்னு பார்த்திங்கன்னா பேர் புகழ் அடையும். 27 ஸ்டார், 27 நட்சத்திரங்கள் பலமாக இருந்தால் மிகப்பெரிய இடத்துல ஒரு அந்தஸ்தில் பேர் புகழ் ரெண்டு அடைஞ்சே தீருவீங்க. 9 நவகிரகங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. லக்ஷ்மி சரியாக இருந்தால் காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்கிறது உள்ளே வரக்கூடிய பலன்கள். லக்ஷ்மி மட்டும் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டான்னா, சில ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறவனும் காசு கையில் விளையாண்டுட்டு இருப்பான், குலகாரனும் கையில் காசு வச்சுருப்பான். ஏன்னா அவன் கை அவன் தலையில் லக்ஷ்மி உட்காந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் நவகிரகத்தில் காசு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலமாக இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரித்தான இடம் காலில் எது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க பெருவிரல்ல. எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, மில்லியன் டாலர் குவெஸ்டன், சுக்கிரன் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? சுக்கிரன் தான், சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தாவே, நான் ரொம்ப வந்து கிராமத்தில் பிறந்தவனால அடிக்கடி சொல்கிற வார்த்தை, உனக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கான் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுவான்னு சொல்லுவாங்க. நானும் அதை அடிக்கடி சொல்லுவேன். சுக்கிரன் மட்டும்தான் ஃபினான்ஷியல், காசு உள்ளே வரணும்னா சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், வந்த காசு தங்கணும்னா லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சுக்கிரனுடைய ஆதிக்கம், சில பேர் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் காசில் ரொம்ப மேலோங்கி போயிட்டே இருப்பாங்க, ஃபினான்ஷியலில் மட்டும் மேலோங்கி போயிட்டு இருப்பாங்க. மித்த வரக்கூடிய பேக்கில் வரக்கூடியது
ஃபேமிலியாக இருக்கட்டும், எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் காசில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக போயிட்டுருப்பாங்க, சொத்து மேலே சொத்து வாங்கி குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் நிம்மதியான தூக்கமே இருக்க மாட்டான். இது சுக்கரன் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டான் அப்படின்னு. இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கடவுள் வந்து கண் பார்வைப்படுறதில்ல. அந்த சுக்கரன் பார்வைப்பட வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் இந்த ராகி பொறுத்த வரையிலும் தெளிவாக 9 நவகிரக என்ன லெவலில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு அது டிகிரி லெவலில் அனலைஸ் பண்ணிவிடுவேன். ஜெயிச்சா மட்டும் பத்தாது, அதை நம்ம எப்படி சரிவர காப்பாற்றி கொண்டுட்டு போகிறோங்கிறத வேணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுறான், 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுறான், லக்ஸுரி லைஃப் மாறுது. 10,000 ரூபா சம்பாதிக்கும் பைக்கில் போயிட்டுருக்கேன், 1,00,000 ரூபா சம்பாதிக்கும் காரில் போயிட்டுருக்கேன், இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஒரு 10 வருஷம் நல்லா சம்பாதிக்கிறோம், 11வது வருஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா சம்பாதிச்சிருப்பான், ஆனால் காசு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிருக்காது. எவ்வளோ நம்ம பண்ணுறங்கிறது சம்பாதிக்கங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு சேமிப்புக்குள்ளே எவ்வளோ இருக்குங்கிறத முக்கியம். சுக்கரன் வந்து உட்காந்துட்டால் கொட்டுச்சுன்னா பார்த்தாது, தங்கணும், கையில் தங்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, கை உனக்கு ஓட்ட கையே, எவ்வளோ கொடுத்தாலும் உனக்கு நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் லக்ஷ்மி கடாச்சம். 1 ரூபா சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுவான், 1 கோடி சம்பாதிக்கணும் வாழ்க்கை ஓட்டுவான். நம்ம எவ்வளோ வச்சுருக்குங்கிறதா சுக்கரனுடைய ஆதிக்கம், லக்ஷ்மியினுடைய பலம். இந்த ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா காசில் மேலே வாங்கிட்டே இருப்பீங்க. நான் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த கால் ராகியை பொறுத்தவரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நடக்க போகுது, என்ன குறை நிறைகள், இந்த ரெண்டு விஷயத்த நான் மெயினாக அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி, தெய்வ சக்தி தான் உங்களை பலப்படுத்தி கொண்டுட்டு போகும். தெய்வத்தை நம்புங்க, பைரவரை நம்புங்க, கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சுக்கரன் எல்லாத்துக்கும் தலையில் உட்கரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். நிச்சயமா சமைச்சது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்லணும். சுக்கரனுக்கு அடுத்தபடியா, சுக்கரன் சொல்லும்போது எவ்வளவு தூரம் சந்தோஷம் இருக்கோ, எல்லாரும் பயப்படுற 2 கிரகங்கள் ராகு கேது நிழல் கிரகங்கள், இவங்களை எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம் கால்விரல்? எப்பவுமே ஒரு மனிதனுடைய ஜாதகங்கிறது ஆணிவேர் பலமா இருக்கணும். எப்படி ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் முக்கியமோ, ஒரு மரத்துக்கு ஆணிவேர் முக்கியமோ, ஒரு மனிதனுக்கு கால் முக்கியமோ, அது மாதிரி ஒரு மனிதனுடைய ஜாதகம். நான் ராகி வச்சுதான் ஜாதகம்னு சொல்றேன். இந்த கால் ராகி பொறுத்த வரையிலும் ஆணிவேர் எந்த நிலையில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ராகு சனி, ராகு வீக்காக இருந்துச்சுனாவே ஒரு நிலையில் அவன் இருக்க மாட்டான், தெளிவு இருக்கவே மாட்டான் ஒன்று. அதே போல் சனி அவனுக்கு கெட்டு போச்சுனாவே நாக்கில் சனி உட்காந்துட்டான்னு சொல்லுவாங்க, நாக்கால் வாயால் அவ கெட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதக ரீதியாக இந்த கால் பெருவல் ரேகையை அனலைஸ் பண்ணி சனிக்கு நாம் என்ன நம்ம சாதகமாக்கிக்கணும், சனியை எப்படி நம்ம வசீப்படுத்திக்கணும், வசி மீன்ஸ் நான் சொல்கிறது பிரார்த்தனை மூலிமா அவனை எப்படி நம்ம உள்வாங்கிக்கணும். கெட்ட நேரம் இருந்தால் கூட, அந்த சனியினுடைய பாதிப்பு இருந்தால் கூட, அந்த சனியினுடைய தாக்கத்தை நம்ம எப்படிலாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். வண்டியில் ஸ்பீடாக போனால் விழுந்துருவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜோதிடர்களாக நாங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தந்த காலகட்டத்தில் டைம் பேடாக இருக்குது, வாகனங்கள் ஓட்ட வேண்டாம். அப்போது அந்த காலகட்டங்கள் வாகனங்கள் ஓட்ட வேண்டாங்கிறது கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள், ஒரு மனிதனுடைய தன்மைகளை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த கோடுகளினுடைய பலம் பலவீனமாக இருக்குங்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் வண்டி எடுக்க வேண்டாம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நவ கிரகத்தை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த சனியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சனி வீக்காக இருந்தால் நல்லா இருப்பாங்க, நல்லா போயிட்டுருப்பாங்க. கிரகத்தினுடைய கோள்கள் இதுதான் முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோள்கள் தான் பேசப்படுற விஷயமே, அது பார்க்கறது நான் ரேகையை வச்சு சொல்லிகிட்ருக்கேன். இந்த கோள்கள் அப்படிங்கிறது சனி நல்ல விதமாக ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருந்தால் கூட ஒருத்தர் வம்புக்கு வந்து இழுப்பான். இந்த நாக்கில் சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தலையில்லை, உடல் இல்லை, கால் இல்லை, முகம் இல்லை, அங்கம் இல்லை, எல்லா அங்கத்தையும் பிளவுபடுத்தி விட்டுரும். இதுதான் சனி. சனியில் மாட்டினவங்க ரெண்டு விதம் இருக்குது. தெய்வ வழிபாடுகளில் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க சனியில் தப்பிச்சு வந்திருக்காங்க. இந்த தெய்வ வழிபாடுகளில் வீக்காக இருக்கிறவங்க ரொம்ப மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பைரவருடைய ஆசீர்வாதத்தில் சனியிலேருந்து விடுபட்டு வெளியில் வரக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயமா சுவாமிஜி. அடுத்ததாக நிறைய பேருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம், திருமணம்னு வந்தாலே இதுதான் முக்கியமான ஒரு தடையாக இவங்களுக்குலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கால் பெருவிரல் ரேகை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான சொல்யூஷனும் கொடுக்க முடியுமா? நான் என்னை பொறுத்தவரையில் நான் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், எல்லா தோஷங்கள் ஒரு இடத்துல வச்சா கூட, நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
கால் ரேகை வச்சு இந்த பாதிப்பு தான் இருக்குது, இதுக்காகத்தான் வந்திருக்காங்க நான் சொல்லிடுறேன். செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தடைபடுதுன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. என்னுடைய கருத்து எண்ணுகள், என்னுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, திருமண தடைக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறது நான் கேள்வி வச்சிடுறேன். திருமண தடையில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அல்லது திருமணம் ஆயும் சில குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக பிளவு ஏற்பட்டிருக்கு. ஒரு சில பேர் இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனாலும் நிறையா உண்டு. இந்த செவ்வாய்ங்கிறத விட நான் சொல்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, கோடுகள் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனையும் நம்ம கண்டுபிடிக்கிற போது எதனால் அந்த பிரச்சனை வருதுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தணும். அந்த கால் பெருள் ரேகை வச்சு நான் ஒரு ரேகை வச்சு கால்லேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய லைஃப் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு முக்கியம். தீர்வுங்கிறது நான் 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 என் வாயில் இது வரைக்கும் நான் தீர்வு நான் சொன்னதே கிடையாது. எல்லாத்துக்கும் அவன் பைரவட்டை உத்தரவு வச்சு கேட்டுட்டு ஒன் டே டைம் எடுத்துக்கிறேன். அந்த ஒன் டே டைம் எடுத்து அது பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போயிட்டு சொல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, சரிவர ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருது. நிச்சயமா சுவாமிஜி. இப்ப வந்து திருமணத்திற்கு முன்னாடி நம்ம ஜாதக பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கால் பெருவிரல் ரேகை பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா? நிறைய கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன். எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப தடபட்டு திருமணம் தடபட்டு இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. அவங்க என்னை வந்து சந்திக்கிற போது என் மேல உள்ள நம்பிக்கையில ஆண் பெண் ரேகையை வச்சு பார்க்குறாங்க. ஒரு பையனுடைய ரேகையுமே பொண்ணுடைய ரேகையை வச்சு கிட்டத்தட்ட இது வரைக்கும் என்னுடைய இந்த 10 வருஷத்தில் ஒரு 1200 கல்யாணத்துக்கு மேலே பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் நான் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 600 கல்யாணத்துக்கு மேலே நான் தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். ஒரு நம்பிக்கை வரபோது, ஒரு தெய்வமாக நம்புகிற போது, நம்ம சொல்கிற வாக்குஸ்தானம் சரியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மெயின், ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் சரி, ஆன்மீகவாதிகளும் சரி, அதனால் அந்த காலத்தில் பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வயதை தாண்டிட்டோம்னாவே நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கடவுள் நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்றான். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்து பிறந்த நாள்னா கூட தாத்தா பாதத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு சொல்கிற போது நல்லா இருப்பான்னு சொல்கிற வார்த்தைகளும் நல்லா இருப்பான்னு சொல்கிற ஆசீர்வாதங்களும் அவங்களுடைய பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியதான் அந்த குழந்தைக்கு. அது மாதிரி இந்த கால் ரேகை பொறுத்தவரையில் கண்டிப்பாக திருமண பொருத்தம் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 1200 கல்யாணங்கள் பொருத்தங்கள் கொடுத்துருக்கேன். 600-700 கல்யாணத்துக்கு மேலே தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி கண்டிப்பாக இந்த கால் பெருவல் ரேகை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெளிவர சொல்ல முடியும், செய்ய முடியும். சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோடிக்கணக்கான மக்களுக்கு உன்னதமான சேவையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பைரவா ஹெல்த் கேர்ல வந்து அவங்களுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், இல்ல ஹார்ட் ஆபரேஷன் ஆகட்டும், இல்ல கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க உதவுறது, இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்களுக்காகவே நீங்களே டாக்டர்ஸ் வச்சு பண்றீங்க. கேட்கவே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சுவாமிஜி. அதை பத்தி நீங்க உங்க வாயால எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. இந்த பைரவா ஃபவுண்டேஷன் தான் என்னுடைய உயிர் மூச்சாவே நான் ஆரம்பிச்சேன். 2004 இதை ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன். 2004ங்கிறது இப்போ என்ன எத்தனை இயர்னு மட்டும் கால்குலேட் பண்ணி பாருங்க, தெரியும். 2002, 1, 2, 3 அப்படிங்கிற போது இது இந்த ரேகையை எடுத்து வெளியில் மக்களுக்கு கொண்டுட்டு வரேன். தீர்க்கமாக அப்போ ஒரு முடிவு பண்ணினேன். இதில் வர காசு மக்கள் வந்து லட்ச லட்சமாக கூட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கோயில் வேலை நடந்துட்டுருக்கா, அடுத்து அதை பற்றி பேசுவோம். ஒரு காரியம் தடைப்பட்டு இருந்து ஒரு சொத்து வராமல் இருந்து வந்துருச்சு சுவாமி, இந்தாங்க நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே முடிவு பண்ணேன். மக்கள் காசு மக்களுக்கே போய் சேர்த்து முடிவு பண்ணேன். அப்போ அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா முறைப்படி ட்ரஸ்ட் நம்ம அமைக்கணும். 2004 பைரவா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து எதை சொல்கிறது எதை விட்டுருவோம் அந்த மாதிரி தான் நான் பேசணும். இந்த ட்ரஸ்ட்டை பற்றி பேசினா மூணு விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். அடிப்படை ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு கல்வி முக்கியம். கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ இது எல்லாத்தையும் விட முக்கியம் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியங்கிறது வந்து சரிவர இருந்துச்சுன்னா மனதையும் ஒருத்தன் தெளிவாக இருந்தான்னா அவன் எடுத்ததில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு போவான். இந்த ஆரோக்கிய ஸ்தானத்தில் நான் ரொம்ப முக்கியமாக நான் கை வச்சு பண்ணணும்னு நினச்சது ஆசைப்பட்டது கேன்சர் அண்ட் கிட்னி. அந்த கேன்சருங்கிற கொடிய நோய் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துவோன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மூலிமா பேஷண்ட்ஸு டாக்டர்ஸை வந்து சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துட்டு கிளம்புற போது நான் ஹீல் பண்ணி அனுப்புகிறேன். ஹீலிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதில் வச்சு பைரவா ஹெல்த் கேர், கேன்சர், கிட்னி இந்த ரெண்டும் முக்கியமாக பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு வீட்டை பாருமாங்க, ஊரை பாரு, நாட்டை பாருமாங்க. இப்போ என் ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான்.
இந்த ஊரை பார்க்குறேன் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வில்லேஜில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடுகழகு அந்த கிராமத்துக்காக ஒரு செடி மரம் வைக்கிறதோ, இன்றைக்கி மரக்கணக்குகள்லாம் சொன்னோம்னா இன்றைக்கி லட்சக்கணக்கில் கண்ணுக்கே தெரியாமல் என்னுடைய சொந்த செலவில் லட்சக்கணக்கில் மரம் வளர்த்திட்ருக்கேன், கொடுத்துட்ருக்கேன் நான். அதே போல் இந்த மூணு விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக கையில் எடுத்தேன். இதில் ரொம்ப 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 மக்களுக்காக ரீச் ஆகி போயிட்டுருக்கிறது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட், பயரவ ஹெல்த் கேர். இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருடமாகவே வந்து நான் எடுக்கக்கூடிய குழந்தைகளை நான் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா கொண்டு போக அடுத்தடுத்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னா பணிகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1400 குழந்தைகளுக்கு மேலே படிக்க வச்சுக்கிட்டு அதை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஒரு லைனில் நான் சொல்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா bairavfoundation.org பாருங்கள். எல்லா விளக்கங்கள் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி என்ன பண்ணுறேங்கிறது முதல் கொண்டு அப்டேட்டில் இருக்கும். நீங்களும் வாங்க பைரவ் ஃபவுண்டேஷனுக்கு, உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச நல்லது பண்ணுங்கள், 4 பேர்த்த காப்பாற்றுங்க. முடிஞ்சால் வாங்க தோளோட தோல் நில்லுங்க, பைரவோடைய அருளால் சேர்ந்து செய்வோம், செயல்படுவோம். நிச்சயமா சுவாமிஜி, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் அப்படின்னு அன்னைக்கே கவிஞர் அழகா பாடியிருக்காரு. இந்த எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு அப்படியே சால பொருந்தும் சுவாமிஜி. உங்களை சந்திச்சது எனக்கு கிடைத்த பாக்கியம், மிக்க நன்றி. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரருடைய அருளால் சுபிச்சம் சேவம் ஆரோக்கியமா இருக்கணும் பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மறக்காம இந்த மண் விளக்கு பூஜை சொல்லிட்டு இருப்பேன். அந்த மண் விளக்கு பூஜையை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 வீட்டில் ஒரு மண் விளக்கு பொருத்தி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க. 1008 சொல்லுங்கள், பெரிய மாற்றங்கள் வரும், பெரிய சக்தி கிடைக்கும். நீங்களும் பைரவ பீடத்தில் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு, FB லைவ் போயிட்டுருக்கு, யூடியூப்பில் பைரவ பீடத்தில் லைவ் போயிட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள், நீங்களும் பண்ணுங்கள். பைரவுடைய அருள் பெறுங்க, பைரவாய நமக. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.